சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி டேரெக்டாக எந்த வித ட்ராவல் ப்ரோக்கர் ஏஜென்ட் யாரையும் கண்டக்ட் பண்ணாமல் இந்த கம்பெனி எக்யூர்மெண்ட்ஸ்க்கு எப்படி டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பற்றி பார்க்க வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் எனக்கு ஒரு லைக் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நீங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதோட பெஸ்ட்டான வீடியோ பண்ண சொல்லி எங்களுக்கு தட்டப்பையுமே இருந்துருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகன் வெல்கம் டு ஹரிடெக்கிஸ். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பர் ஆகிட்டே அப்படின்னா ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ள வந்து டேரெக்டாக கம்பெனியோட கிளைண்ட் இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன பிளேஸில் இன்டர்வியூ நடக்குது, என்ன ரேட்டில், என்ன சாலரி, நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்கிற விஷயம், நம்ம சேனல் மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணுறப்போ இந்த கார்டு ஆப்ஷன் அதுமே இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஜிபேயில் ஃபோன்பே பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ அப்டேட்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சிங்கப்பூருடைய ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம டேட்டா அப்ளை பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக டவுட் என்னன்றதை கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு அவர் கமெண்ட்டுக்கு நம்ம ரீப்ளை பண்ணாலுமே அதை பார்க்க மாட்டாரு, திருப்பி வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டான கொஸ்டின் தான் இது கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவர் என்ன டவுட் கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கேன் 3 வருஷம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேபர் ஒரு ஒர்க் பர்மிட்டில் தான் ஒரு விசா கிடச்சிருக்கு. அந்த விசாவில் போய்ட்டு இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபியூச்சரில் வேறு ஜாப் மாறிக்க முடியுமா, இது எனக்கு பெட்டர் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு எஸ்பாஸ் விசாவில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இவர் முடிச்ச டிகிரிக்கு அது எலிஜிபிள் தான் எஸ்பாஸ் விசாக்கு. அதில் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ வேறு ஒரு கம்பெனிக்கு மாறுறப்போ இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியோட பெர்மிஷன் தேவையில்லை. ஆனால் ஒருவேளை அவர் இப்போ ஒர்க் பர்மிட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அவர் ஃபியூச்சர் ஒரு எஸ்பாஸ் விசா ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்கிறப்போ மாறுறப்போ இந்த கம்பெனிக்காரங்க மனசு வச்சு அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா எஸ்பாஸ் விசாக்கு போக முடியும். ஸோ அதனால் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் போகிறப்ப என்ன கேரியருக்கு போக போகிறீங்கன்றதை ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ என்னன்றதை பிளான் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக உங்களுக்கு இந்த டவுட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு டவுட் இருந்தாலும் எடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை எடுத்து நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். இந்த வீடியோ அந்த கமெண்ட் பண்ணவர் இந்த வீடியோ பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன், அப்போயாவது அவருக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி எல்லா வீடியோலும் போய்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெயின் டாபிக் வந்தலாம். ஓகே, இந்த கம்பெனிக்கு சிங்கப்பூரில் கூட இந்த ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் எப்படி டேரெக்டாக நம்ம கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய என்ன கம்பெனி, அவங்க என்ன நேச்சுரல் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கான்னு பார்க்குறப்போ அங்கே இருக்கக்கூடிய சூன்லியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அலுமினியம் மெட்டீரியல் ப்ராடக்ட் ஆலையெல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் விசிட் பண்ணி போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடுமா இருக்கும், கிளிக் பண்ணி கேரியர்னு ஆப்ஷன் இருக்கும். கேரியர் ஆப்ஷனுக்குள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கம்பெனியோட அஃபிஷியல் எச்ஆர் மெயில் ஐடி கான்டெக்ட் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமா உங்கள் சிவி காப்பியை சூப்பராக ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். இந்த சிவி காப்பியை சூப்பராக ரெடி பண்ணுவாங்க. இந்த சிவி காப்பியோட டெமோ காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். நான் ஏன் இம்பார்ட்டன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜப்பை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இந்த சிவி காப்பியை மட்டும்தான் வச்சு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் இந்த சிவி காப்பி. அதுக்கடுத்தபடி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்வியூ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி சொல்லி இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னு சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு அந்த சிவி காப்பியை பற்றியும் இன்டர்வியூ பற்றி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஐ கார்டு ஆப்ஷனே கொடுக்குறேன். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட தமிழில் 2 பிக்கு எப்படி இருக்கணும்னு கொடுக்குறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதெல்லாம் பார்த்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சப்பறம் தான் விசா ப்ராசஸ் என்னன்றதை கம்பெனியில் உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். ஒரு ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்குனா ஒரு விஷயம் சிவி காப்பி, இன்டர்வியூ, இந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணி தான் உங்களை விசா ப்ராசஸ் இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த ஃபேக் ரெக்யூர்மெண்ட்ஸ் விசாலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போயிருக்க மாட்டாங்க, ஆஃபர் லெட்டர் வந்துடும். ஸோ அதுமேலாம் வந்து தயவுசெய்து ஏமாறாதீங்க. நான் எல்லா வீடியோலுமே ஃபேக் ரெக்யூர்மெண்ட்ஸ் பற்றி ஒரு அவர்னஸ்க்காக நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் அதை பற்றி உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தால் சரி, பொதுவாகவே உங்களுக்கு இந்த ஃபாரின் ஜாப்ஸ் ஒரு கைடன்ஸ்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கண்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக தரேன். ஸோ கான்ஃபிடண்ட் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட் அப்ளை பண்ணுங்கள். மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு ரீப்ளை வேணும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துறாதீங்க. நீங்கள் ஜாப்பில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடண்ட் அப்ளை பண்ணுங்கள். அந்தளவுக்கு உங்களுடைய சிவி காப்பியும் உங்களை இன்டர்வியூ டேலண்ட்லாம் நிறைய டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நம்ம பேர் மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதோட பெஸ்ட்டான வீடியோ பண்ண சொல்லி எனக்குள்ள தட்டப்பையுமே இருந்துட்டு இருக்கும். அண்ட் நம்ம ஹரிடெக் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.